ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரத்ய சேது. இது வரைக்கும் பிரத்ய சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பக்தி சம்பந்தமான ஒரு ஆன்மீக விஷயத்தை நாம் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். வேல் மாறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. அதாவது அருணகிரிநாதன் வந்து வேல் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து பாடியிருக்கிறார். அந்த வேல் வகுப்புங்கிற பாடலில் இருக்கிற வரிகளை முன்ன பின்ன போட்டு வள்ளிமலை சுவாமிகள் சாரி அப்படிங்கிறவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வேல் மாறல் அப்படிங்கிற இந்த பாடலை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த பாடலை வந்து பொதுவாக இது வந்து எப்படின்னா, மனசில் இருக்கிற கவலைகளை வந்து போக்கிடும், மனசில் உடம்பில் இருக்கிற வியாதிகளை இது போக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு பாடல்னு சொல்லலாம். பக்தியோடு இதை வந்து உடலில் ஏதாவது கோளாறு இருக்குது அப்படின்னு சொன்னால், பக்தியோடு இதை பாராயணம் பண்ணணும்னு சொன்னால் உடம்பில் இருக்கிற நோய்களெல்லாம் கண்டிப்பாக போயிடும். நம்ம நினைக்கலாம், என்னடா இது ஒரு பாட்டு பாடனா எப்படி நோயெல்லாம் தீரும்னு சொல்லிட்டு. அதாவது நமக்கும் தெரியாத ஒரு அதிசயங்கள் வந்து நிச்சயமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நமக்கு தான் அதை பற்றி விஷயங்கள் தெரிகிறதில்லை. இது வந்து முருகனை சம்பந்தப்படுத்தின ஒரு அருணகிரிநாதரே நமக்கு தெரியும். அவர் திருவண்ணாமலையில் மலையிலேருந்து கோபுரத்துலேருந்து கீழே குதிக்கும்போது முருகரே வந்து அவரை தாங்கி பிடிச்சதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதான் இந்த வேல் மாறலில் வந்து சில விஷயங்கள் வந்து பத்திரிகையில் வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்குது, அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு அம்மாவுக்கு வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஒரு டயர்டாக இருக்கிறாங்க, மயக்கமாக இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கும்போது அவங்களுடைய இருதயத்தில் வந்து பிளாக் இருக்குது, 4 பிளாக் இருக்கிறதாக டாக்டர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் இப்படி அந்த விஷயங்களை வந்து அவருடைய நண்பர்கள்கிட்ட பகிரும்போது, அதில் ஒரு நண்பர் இந்த வேல்மாறலை பற்றி தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்கிறாரு, கவலையப்படாதீங்க, வேல்மாறல்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் எழுதின வேல் வகுப்பை கொஞ்சம் மாற்றி வள்ளிமலை சுவாமிகள்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, அதை நீங்கள் டெய்லி பாராயணம் பண்ணுங்கள், ஒரு 48 நாள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிளாக் எல்லாம் போயிடும் அப்படின்னு அவருக்கு செழிப்பாக வந்தது கேட்குறவருக்கு. என்னங்க டாக்டர்ஸ்கிட்ட போய் பார்த்துருக்குறோம், அவங்க வந்து அடப்பிற்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் என்னடான்னா இந்த வேல் மாறலுங்கிற பாட்டை படித்தீங்கன்னா பிளாக் எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறீங்களே, நம்புகிற மாதிரி இல்லையே, நம்பிக்கையோடு செய்யுங்க, இதில் என்ன காசாக பணமா, டெய்லி அதை படிக்க போகிறீங்க. அது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதை திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி படிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் படிங்க, அப்புறம் அது மிராக்கள் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரும் சரி அவ்வளோ சொல்கிறாரு, நம்ம நம்பிக்கையோடு செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஆரம்பிக்கிறார் அந்த வேல் மாறல்ங்கிறத. இந்த வேல் மாறலில் நம்ம எப்படி கண்டுபிடிச்சி பார்க்குறது, புக்கு கிடைக்குமான்னா புக்கும் கிடைக்கும், யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் வேல் மாறல் பாடல்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். அதை ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொருத்தர் நிறைய பேர் நிறைய பாடகர்கள், பிரபலமான பாடகர்கள் அந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து டெய்லி மனப்பாடம் பண்ணாலும் சரி, இல்லை அதை பார்த்த அதோட வரிகளை அந்த வேல் மாறல் யூடியூப்பில் அந்த வரிகளோட பாடல் வருது, அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை படிச்சுக்கிட்டு அதை பாராயணம் பண்ணோம்னு சொன்னால் அதிசயம் நடக்கும். இப்போது ஏற்கனவே சொன்ன விஷயத்துக்கு வரலாம். இது வந்து இருதயத்தில் பிளாக் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா,
ஒரு இந்த பாடல் பா ஆரம்பித்து ஒரு 50-60 நாள் கழித்து மறுபடியும் போய் டெஸ்ட்டுக்கு போய் போகிறாங்க. போனாங்கன்னா டாக்டர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், உங்களுக்கு நாங்கள் பிளாக் இருக்குன்னு சொன்னோமா என்ன, ஒன்றுமே இல்லையே ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நமக்கு கேட்குறதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கலாம், அல்லது என்னடா இது இப்படி அடித்து விடுறாங்களே அப்படின்னு தோணலாம். ஆனால் இது பத்திரிகையில் வந்த செய்தி, இந்த வேல்மாறல்ங்கிற நடந்த சம்பவம் அதுபோல் நடக்கிறதுங்கிறது அதிசயங்கள் நம்மளையும் அறியாமல் சில நேரங்களில் நடக்கிறது. முருகப்பெருமானுக்கு வந்து எப்போவுமே பக்தர்களை காக்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் இது மாதிரி, இது ஒன்றும் இல்லை, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம், அதனால் நீங்கள் வேல்மாறல் மேலே உங்களுக்கு ஒரு பற்று ஏற்படுத்திக்கோங்க, உடல் நோய் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது வந்து வருமன் காப்புங்கிற மாதிரி இந்த வேல்மாறலை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, டெய்லி ஒரு 2 தடவை படிச்சிங்கன்னு சொன்னால் மிராக்கிள்ஸ் நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நீங்கள் இன்றைக்கே இப்போவே வேல்மாறல்ங்கிறத யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.